ஒன்னடியா நேயர்களுக்கு வணக்கம். ஆபாச பட நடிகைக்கு படம் கொடுத்ததுக்காக கைது செய்யப்பட்டு ஜாமீன்ல வெளியில வந்திருக்க ட்ரம்ப் பேசினது என்ன? இந்த விவகாரத்துல விலை மாளிகை என்ன சொல்லுது? ஒருவேளை ட்ரம்ப் சிறையில் அடைக்கப்பட்டா அடுத்த வருஷம் அதிபர் தேர்தலில் அவரால் போட்டியிட முடியுமா? இதுக்கு முன்னாடி அவர் மேல எந்த மாதிரியான வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கு வாங்க பார்க்கலாம். ஜாமீனுக்கு அப்புறமா பேசின ட்ரம்ப், இந்த மாதிரியான ஒரு சம்பவம் அமெரிக்காவில் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரே குற்றம் இந்த தேசத்தை அழிக்க நினைக்கிறவங்களை எதிர்த்து அச்சம் இல்லாமல் போராடுறது தான். அமெரிக்க வரலாற்றிலேயே நம்ம ஒரு இருண்ட காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம தேசம் நரகத்தை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே உலக நாடுகள் எல்லாம் நம்மளை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆப்கானிஸ்தான்லேருந்து படையை விளக்குனது, எல்லைகளை திறந்து விட்டதுன்னு எல்லா விஷயங்களும் நம்மளை நகைப்புக்குள்ளாக்கியிருக்கு. இந்த தருணத்திலையும் உங்க முன்னாடி பேசுற இந்த நேரத்திலயாவது நான் மகிழ்ச்சியா இருக்கிறத நினைச்சு எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ட்ரம்ப்போட கைது நடவடிக்கை சம்பந்தமா வெள்ளை மாளிகையுடைய செய்தி தொடர்பாளர் என்ன பேசியிருக்காருன்னா, ட்ரம்ப் சம்பந்தமான விஷயங்களையே நீங்கள் வேற வேற விதமாக கேள்வி கேட்குறீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதில் முதல்ல உங்ககிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா, இது நீதிமன்ற விசாரணையில் இருக்க ஒரு வழக்கு, அதனால இதை பற்றி நாங்கள் எதுவும் இப்போ பேச போகிறதே இல்லை. ரெண்டாவது விஷயம், அமெரிக்க அதிபர் பைடன் மக்கள் மேலே இப்போ எப்படி அக்கறையோடு இருக்காரோ அதே அக்கறையோடு தொடர விரும்புகிறாரு. அதனால ட்ரம்ப் சம்பந்தமான விஷயங்கள்லாம் அவர் பார்வையிலேயே இல்லைன்னு தெரிவிச்சிருக்காரு. 2016 அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியோட வேட்பாளராக போட்டியிட்டாரு அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப். அந்த நேரத்தில் தான் இந்த சர்ச்சை வெடிக்குது. அதாவது அமெரிக்க ஆபாச பட நடிகையான ஸ்டாம் டெனியஸ், குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ரகசியமான உறவுல இருந்ததா ஊடகங்கள் முன்னாடி குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் இந்த குற்றச்சாட்டை டொனால்ட் ட்ரம்ப் முற்றிலுமா மறுக்கிறாரு. ட்ரம்ப் தன்னுடைய வழக்கறிஞர் மைக்கேல் கோகன் மூலமா இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக எனக்கு 130,000 அமெரிக்க டாலர் கொடுத்ததாகவும் ஸ்டாமி குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. மைக்கேல் கோகனுக்கு ட்ரம்ப் 130,000 ரூபாயை கொடுத்தும் இருக்காரு. இந்த கணக்கை அவருடைய தேர்தல் வரவு செலவு கணக்கில் சட்ட ரீதியிலான செலவுன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதுதான் இப்போ ட்ரம்ப் மேலே எழுந்திருக்க குற்றச்சாட்டு. ஏன்னா அமெரிக்காவில் பொய்யான வணிக கணக்குகளை காட்டுறது சட்டப்படி குற்றம். சட்டவிரோதமாக பணம் கொடுக்கப்பட்ட இந்த வழக்கில் ட்ரம்ப் மேலே மன்ஹாட்டன் நீதிமன்ற அட்டர்னி ஜெனரல் ஆல்வின் பிராக் ஒரு வருஷமாக விசாரணை நடத்துகிறாரு. அப்புறம் கடந்த 30ஆம் தேதி இந்த விசாரணை மன்ஹாட்டன் கிராண்ட் ஜூரி அதாவது மக்கள் நீதிமன்றத்தில் விசாரணை நடக்குது. அப்போ ட்ரம்ப் மேல தேர்தல் பிரச்சார வணிக சட்டத்தின் கீழே கிரிமினல் குற்றச்சாட்டை பதிவு செய்ய கிராண்ட் ஜூரி உறுப்பினர்கள் வாக்களிக்கிறாங்க. அதுபடி ட்ரம்ப் மேல கிரிமினல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படுது. இந்த வழக்கு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வாயடைக்க பணம் வழக்கு, அதாவது ஹஷ் மணி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்தோட விசாரணை தான் நேற்று மன்ஹாட்டன் நீதிமன்றத்தில் நடந்தது. இதுக்காக அமெரிக்காவோட புளோரிடா மாகாணத்தில் இருக்க ட்ரம்ப் தனி விமானம் மூலமா நியூயார்க்கு நேற்று முன்தினமே வந்திருந்தாரு. அங்கே அவருக்கு சொந்தமான ட்ரம்ப் டவரில் தங்கியிருந்த அவர் நேற்று பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நீதிமன்றத்துக்கு ஆஜராக வந்தார். அப்போ நீதிமன்றம் முழுக்க ட்ரம்ப்போட ஆதரவாளர்கள் குழுமி இருந்ததால் அவங்களாருக்கும் கையசிச்சபடியே உள்ள விசாரணைக்காக ட்ரம்ப் ஆஜரானார். அங்கே அவர்கிட்ட நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டதுக்கு தான் இதில் எந்த விதமான குற்றமும் செய்யலை அப்படின்னு குறிப்பிட்டது மட்டும் இல்லாமல் தாமேல உள்ள இந்த குற்றச்சாட்டு அமெரிக்காவுக்கே ஏற்பட்ட இழுக்குன்னும் தெரிவிச்சிருந்தார். இந்த விசாரணைகளுக்கு அப்புறமா எந்தவித நிபந்தனையும் இல்லாம முன்னாள் அதிபர் ட்ரம்ப் ஜாமீன்ல விடுவிக்கப்பட்டிருக்காரு. இந்த வழக்கோட விசாரணை அடுத்த வருஷம் நடக்கும்னு நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா இந்த வழக்குக்கு 4 வருடம் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கப்படலாம்னு சொல்லப்படுது. ஒருவேளை ட்ரம்ப் சிறையில் அடைக்கப்பட்டாருன்னா அடுத்த வருஷம் நடக்க இருக்க அமெரிக்க அதிபர் தேர்தல் அவரால் போட்டியிட முடியாதோ அப்படின்னு கேட்டா, அதுதான் கிடையாது. அமெரிக்க சட்டப்படி பிரச்சாரத்தில் ஈடுபடுறதுக்கோ இல்லை அதிபராக வேலை செய்யறதுக்கு கூட சிறையில் இருக்கக்கூடிய தண்டனை கைதிகளுக்கு எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது. ஏன்னா 1920 சிறையில் இருந்த ஒரு கைதி அதிபர் தேர்தலில் போட்டியிட்டு 9 லட்சம் வாக்குகளையும் வாங்கியிருக்காரு. அதனால தான் ட்ரம்ப்பும் தன்னுடைய பிரச்சார விதத்திலிருந்தோ இல்லை அதிபர் தேர்தலில் போட்டியிடுறதுலேருந்தோ எந்த விதமான பின்வாங்குற நடவடிக்கையிலையும் இல்லைன்னு சொல்லப்படுது. இதில் இருக்க ஒரே ஒரு மைனஸான விஷயம் என்னன்னா, ஒருவேளை ட்ரம்ப் சிறையில் அடைக்கப்பட்டாருன்னா அவர் களத்திலிருந்து வேலை செய்யறதுக்கு ஈடாகாது அப்படின்னு மட்டும்தான் அவருடைய கட்சி சார்ந்தவங்க சொல்றாங்க. இதையெல்லாம் தாண்டி ட்ரம்ப் சர்ச்சைகளுக்கே பெயர் போனவர். ஏறத்தாழ அவர் மேல 34 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதா சொல்லப்படுது. 2020 தேர்தலுக்கு அப்புறமா நாடாளுமன்றத்தை கைப்பற்ற ட்ரை பண்ணதா ஜார்ஜியா நீதிமன்றத்தில் அவர் மேல ஒரு கிரிமினல் வழக்கு நிலுவையில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதிபர் பதவியிலேருந்து விலகி வரப்போ வெள்ளை மாளிகையிலேருந்து சில முக்கியமான கோப்புகளை எடுத்துட்டு
வந்துட்டதா புளோரிடால இருக்கக்கூடிய அவரோட வீட்டுல எஃபிஐ அதிகாரிகள் விசாரணை எல்லாம் மேற்கொண்டாங்க. இப்படி அவர் மேல இருக்க வழக்குகளை பட்டியலிட்டா போய்கிட்டே இருக்கும். ஆனா இது எந்த வழக்கு விசாரணைகள் எவ்வளவு நிலுவையில இருந்தாலும் அடுத்த வருஷம் அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் போட்டியிடுறத எந்த விதத்திலையும் இது பாதிக்காதுன்னு தான் அவருடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க.